Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா மறக்காம என்னோட சேனலை நீங்க வந்து subscribe பண்ணிக்கோங்க. Subscribe பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க bell icon-ஐ நீங்க வந்து click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாம இன்னைக்கு old saree வந்து convert பண்ணி எப்படி நாம வந்து ஒரு அனார்கலி சுடிதார் வீட்லயே நம்ம ரொம்பவே ஈஸியா கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிட்டு இந்த வீடியோல ரொம்பவே டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஓல்ட் saree வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு 3 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இனி நாம வந்து எப்படி சுடிதார் வந்து கட் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கேன். நீங்க வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை 4 cloth வர்ற மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் வர்ற மாதிரி இருக்கணும். இனி நாம இந்த clothோட அகலம், அதாவது நம்மளோட மொத்த சுற்றளவு எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம். 11.5 இன்ச் எடுத்துக்கேன். 10.5 இன்ச் கூடால 1 இன்ச் நான் வந்து ஆட் பண்ணி 11.5 இன்ச் வந்து நான் வந்து எடுத்துக்கேன் மொத்த சுற்றளவு. நீங்க உங்களுக்கு எந்த அளவு வருமோ மொத்த சுற்றளவு எந்த அளவு வருமோ அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்ட்டா அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இனி நாம வந்து மொத்த உயரம் வந்து மார்க் பண்ண போறோம். மொத்த உயரம் வந்து நான் வந்து 14.5 இன்ச் வந்து எடுத்துக்கேன். பாத்துக்கோங்க. நம்மளோட அனார்கலி சுடிதாரோட மேல் பக்க போர்ஷனுக்கு அதோட உயரம் வந்து நான் வந்து 14.5 இன்ச் வந்து எடுத்துக்கேன். அதையும் கீழ் பக்கத்துல இருந்து மேல் பக்கமா மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இனி நாம வந்து இந்த லைனுக்கு கீழ் பக்கம் தான் நம்மளோட அளவுகள் எல்லாமே மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து நார்மலா மார்க் பண்ற அந்த 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து மார்க் பண்ண போறோம். ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து நான் வந்து 5.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன். ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் 5.25 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு அதை பாக்ஸ் மாதிரி கரெக்டா வரைஞ்சி விட்டுக்கோங்க. கரெக்டாக நம்ம வரைஞ்சிட்டு நான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுறேன். அந்த ரவுண்ட் நெக்கை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிட்டேன். இது நம்ம வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக்கோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். பேக் நெக்கோட ஹைட் வந்து 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதையும் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு பேக் நெக்கு வந்து என்ன நெக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோமோ அதையும் நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் யூஸ் பண்றேன், அதனால நான் வந்து ரவுண்ட் நெக்கை வந்து டிரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ண போறோம். ஷோல்டர் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு நம்ம வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ண போறோம். ஆம்கோல் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்றேன். ஆம்கோல் அளவு வந்து நான் வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்றேன். இந்த 6 இன்ச்சுக்கும் கரெக்டா அந்த மாதிரி மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சாச்சு. இனி நம்ம வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ண போறோம். கைக்குழி அளவு நம்ம வந்து எப்பவும் மாதிரி தான் ஒரு 1.5 இன்ச் அளவுல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த கைக்குழியை வந்து டிரா பண்ணிக்கலாம். கைக்குழியை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து பிளவுஸ்க்கெல்லாம் நம்ம வந்து 1/2 இன்ச் அளவு கம்மி பண்ணி மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 1/2 இன்ச் அளவு கம்மி பண்ணி மார்க் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ்ல மட்டும் 1/2 இன்ச் அளவு நம்ம வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கணும். இது நம்ம வந்து ஷோல்டர் சரிவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சரிவு நம்ம வந்து 1/2 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணுவோம். இந்த 1/2 இன்ச் அளவுல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ண போறோம். இடுப்பு சுற்றளவு வந்து எப்பவுமே நம்ம வந்து மொத்த சுற்றளவுல இருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணோம். நான் வந்து 10.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன். 11.5 இன்ச்ல இருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி நான் வந்து 10.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன். அது அந்த ஆம்கோல் அளவுக்கும் அந்த இடுப்பு சுற்றளவுக்கும் சரிவா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த இடுப்பு சுற்றளவு கீழ்ப்பகுதியில இருந்து மேல் பக்கமா 1 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு லைட்டா நம்ம வந்து வளைச்சு வரைஞ்சி விட போறோம். இந்த மாதிரி வளைச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாவே மார்க் பண்ணியாச்சு. மேல் பக்க பார்ட் ஃபுல்லாவே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மற்ற அளவுகள் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் அளவில் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. பேக் பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரண்ட் பீஸில் நமக்கு நெக் போர்ஷனும் ஆம்கோல் அளவும் நம்ம வந்து கட் பண்ணணும். அதை மட்டும் நம்ம வந்து இனி கட் பண்ணிக்கலாம். நெக் போர்ஷனும் இனி நம்ம வந்து ஆம்கோல் அரேஞ்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவும் நம்ம இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸும் ரெடி பண்ணியாச்சு. பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம இந்த கிளாத்தை வந்து சாரி கிளாத்தில் வச்சு கட் பண்ண போகிறோம். சாரி கிளாத்தில் நான் வந்து லைனிங் கிளாத் எப்படி ஃபோல்டிங் பண்ணி போட்டிருந்தோம் அதே மாதிரி 4 கிளாத் வர மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ண அந்த பீஸில் பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் இல்லை, பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பக்கம் மட்டும் கரெக்டாக வர மாதிரி கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக் அளவு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு எல்லா பக்கமுமே கட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் ஃபோல்டிங் பக்கம் மட்டும் கரெக்டாக நமக்கு வரணும் ஒரே அளவில். இப்போ நம்ம வந்து சாரீ கிளாத்லேயும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுக்குமே சேர்த்து நான் வந்து பேக் பீஸ் வச்சே கட் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டேன். இதோட அகலம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 9.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இதோட ஹைட் வந்து 14 இன்ச் வந்து எடுத்துருக்கேன். இனி நம்ம வந்து அதோட ஆப்போசிட் சைடில் 3 இன்ச் வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் நம்மளோட கரெக்டான உயரத்துக்கும் சேர்த்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம இனி வந்து மார்க் பண்ண போகிறோம். கரெக்டான சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் நம்ம ஸ்லீவோட கீழ்ப்பக்கம் வந்து 1 இன்ச் அல்லனா ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி நான் வந்து ஒரு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்லீவ் பேட்டர்ன்லேருந்து கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி சரிவாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து 1/2 இன்ச் அளவு நம்ம வந்து கம்மி பண்ணி ட்ரா பண்ணணும். அந்த ஸ்லீவ் பேட்டர்னில் அந்த 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி கம்மியாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் வரும். இனி நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்னை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இன்னும் அந்த 1/2 இன்ச் அளவு வந்து ஃப்ரண்டில் இருக்க 2 பீஸுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணியாச்சு. அந்த குளிச்சு வெட்டின பக்கம் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டுக்கு வந்து தேவையான, அதாவது நம்ம சுடிதாருக்கு கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் இல்லை கீழ்ப்பக்கம் வரக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 33.5 இன்ச் பார்த்துக்கோங்க. 33.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். 22 இன்ச் அப்படின்னா நான் வந்து கிளாத்தை வந்து 4 கிளாத்தாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஷர்ட்டுக்கெல்லாம் மடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, இப்போ டாப் போர்ஷனுக்கெல்லாம் அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். 4 கிளாத் வர மாதிரி எடுத்திருக்கேன். 4 கிளாத்தாக மடக்கி ஃபோல்டு பண்ணி தான் நமக்கு 22 இன்ச் வரணும். இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாப் போர்ஷனோட அந்த பீஸை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த இடுப்பு அளவு வந்து நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே கீழ்ப்பக்கம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். நமக்கு அந்த 22 இன்ச் ஃபுல்லாகவே கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு வரணும். அதுக்கு கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இந்த அளவில் நம்ம இனி கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷனுக்கு தேவைப்படுற லைனிங் கிளாத் கட் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்குது. நான் இப்போ வந்து அந்த லைனிங் கிளாத்தை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 4 கிளாத்தாக நான் வந்து மடித்து வச்சுருக்கேன். அப்படின்னா நமக்கு 22 plus 22 44 inch வரணும். ஒரு piece ஒரு skirtக்கு நமக்கு 44 inch வரணும். மொத்த நமக்கு ரெண்டு skirtக்கும் சேர்த்து அப்படினா நம்ம வந்து 88 inch எடுக்கணும். நல்லா கரெக்ட்டா cloth வந்து மடிச்சு போட்டுக்கோங்க. இனி நாம வந்து அந்த அனார்கலி சுடிதாருக்கு தேவையான cloth வந்து நம்ம வந்து saree clothல வந்து கட் பண்ணனும். அதோட height வந்து நான் வந்து 28 inch கூடால 1 inch வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி 29 inch நான் வந்து மார்க் பண்றேன். அந்த அனார்கலி டாப்போட ஸ்கர்ட்டோட ஹைட் 29 inch வந்து மார்க் பண்றேன். நான் வந்து இந்த பேப்பரை வந்து நான் வந்து டபுளா தான் மடிச்சு போட்டுருக்கேன். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் வர்ற மாதிரி கரெக்ட்டா நான் வந்து மடிச்சு போட்டுருக்கேன். இப்போ நாம வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நாம வந்து அகலம் வந்து மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேல் பக்கம் வந்து மார்க் பண்ணலாம். மேல் பக்கம் வந்து 3.5 inch கூடால அரை இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி 4 inch வரும். அந்த 4 inchல பாதி half வந்து 2 inch வரும். அந்த 2 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து பேப்பரை வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால நான் வந்து பாதி அளவு தான் மார்க் பண்றேன். 2 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கீழ் பக்கம், இது நம்ம ஸ்கர்ட்டோட கீழ் பக்கம், அந்த சுடிதார் டாப்போட ஸ்கர்ட்டோட கீழ் பக்கம் 9.5 inch வரும். அது கூடால அரை இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி நான் வந்து 10 inch எடுக்கிறேன். அந்த 10 inchல பாதி நமக்கு 5 inch வரும். அந்த 5 inch வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழ் பக்கம் கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இந்த பாயிண்டையும் மேல் பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 பாயிண்ட், இந்த 2 இன்ச்ல மார்க் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த பாயிண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன், அந்த ரெண்டு பாயிண்டும் கரெக்டா சேர்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி ஒரு லைன் வந்து டிரா பண்ண போறோம். கரெக்டா டேப் வச்சு இந்த மாதிரி டாட் போட்டுக்கோங்க. லைட்டா டாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டா ஸ்ட்ரைட் லைனா டிரா பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கர்ட் அளவுக்கு தேவையான அளவுகள் வந்து மார்க் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த பேப்பர் அளவுலயே கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஃபோல்டிங் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நான் வந்து ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க. ஃபோல்டிங்கை வந்து எடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கர்ட் வந்து வரும். சுடிதார் டாப்போட ஸ்கர்ட் அளவு வந்து இந்த அளவுல வரும். மேல் பக்கம் 4 இன்ச் வரும், கீழ் பக்கம் 10 இன்ச் வரும். அதான் நான் வந்து பாதி அளவா எடுத்து மார்க் பண்ணியிருந்தேன் பேப்பர்ல மார்க் பண்ணும்போது. இதுல வந்து நமக்கு 12 பீசஸ் வந்து நம்ம வந்து சாரி கிளாத்ல வந்து கட் பண்ணணும். 12 பீசஸ் வந்து கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல 6 பீஸ், பேக்ல 6 பீஸ், மொத்தம் நமக்கு 12 பீஸ் சுடிதாருக்கு. ஃப்ரண்ட் சைடில் 6 பீஸ் வரும், பேக் சைடில் 6 பீஸ் வரும், மொத்தம் நமக்கு வந்து 12 பீஸ் வரும். இனி நம்ம வந்து சாரி கிளாத்தில் வந்து மடிச்சு போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாரி கிளாத்தோட கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு வந்து பார்டர் வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதில்ல. இப்படியே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே லென்த்தாகவே நம்ம வந்து சுடிதாரில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அதனால நம்ம வந்து கீழ்ப்பக்கம் இருக்குது ஒரு சைடு பார்டர் மட்டும் நம்ம வந்து கட் பண்ண போறோம். கரெக்டா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ லெந்துக்கு நம்ம வந்து கட் பண்ணணுமோ அவ்வளோ லெந்துக்கு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கிளாத்தை வந்து கரெக்டா மடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 6 பீசஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கு கரெக்டா 6-ஆ கிளாத்தை வந்து மடிச்சு போட்டுக்கோங்க. மொத்தம் நமக்கு 6 கிளாத் வரணும். 6 பீசஸ் நமக்கு ஒரே கட்டிங்ல நமக்கு வரணும். அதுக்கு கரெக்டா 6-ஆ கிளாத் வந்து மடிச்சு போட்டுக்கோங்க. இந்த சாரி கிளாத்தோட அகலம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 18 இன்ச் வர மாதிரி நான் வந்து கிளாத்தை வந்து மடிச்சிருக்கேன். 18 இன்ச் வர மாதிரி அகலம் வர மாதிரி கிளாத்தை வந்து நான் மடிச்சிருக்கேன். அப்பதான் நம்ம வந்து 6+6 12 பீசஸ் வந்து கட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பேப்பர் அளவு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே இந்த சாரி கிளாத்துக்கு மேல எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அளவு வந்து நம்ம இப்போ வந்து மார்க் பண்ண போறோம். சேஃப்டி பின் மாதிரி பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பின் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மார்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அந்த பேப்பர் அளவை கரெக்டா அந்த saree clothல கரெக்ட்டா அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு பாருங்க. நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இனி இன்னொரு 6 பீசஸ் வந்து கட் பண்ணனும். அதுக்கு அந்த பேப்பர் கிளாத்தை இந்த மாதிரி மாத்தி போட்டுக்கோங்க. கரெக்ட்டா அந்த மாதிரி மாத்தி போட்டுட்டு கரெக்ட்டா இந்த அளவுல இனி நாம வந்து மார்க் பண்ண போறோம். கரெக்ட்டா இந்த அளவுல இனி நாம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டேன். இப்போ நாம வந்து 6 + 6 12 பீசஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நாம வந்து இந்த அளவுல கிளாத்தை வந்து கட் பண்ண போறோம். கரெக்ட்டா நாம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்க அந்த அளவுல கரெக்ட்டா கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம வந்து 6 பீசஸ் வந்து கட் பண்றோம். பாருங்க, நான் வந்து காமிக்கிறேன் 6 பீசஸ் வந்து இருக்கு. இதே மாதிரி இன்னொரு 6 பீசஸும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டா சுருக்கம் எதுவும் இல்லாம கரெக்டா சாரி கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு 6 பீசஸும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. பாருங்க, இப்போ நம்ம வந்து அனார்கலி சுடிதாருக்கு தேவையான கிளாத் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த கிளாத் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ட்டு பாருங்க. இந்த மாதிரி தான் அந்த 6 பீசஸும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு பீஸா சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இதே மாதிரி நம்ம வந்து 6 பீசஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இனி நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1.25 inch அளவில் கிராஸ் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மொத்தமே இவ்வளோ கிளாத் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த பார்டர், அதை வந்து நம்ம வந்து அந்த 6 பீசஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா அதோட கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழ்ப்பக்கம் பார்டர் வர்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து அனார்கலி சுடிதாருக்கு தேவையான கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம இந்த கிளாத் எல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட்டிங்கும் ஈஸியாக தான் இருக்கும், ஸ்டிச்சிங்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸில் லைனிங் கிளாத்தும் நம்மளோட நல்ல கிளாத்தும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் தான் கரெக்டான அளவில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக் போர்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட லைனிங் கிளாத்தும் நல்ல கிளாத்தும் சேர்த்து நெக் அளவு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு ஓரம் ஃபுல்லாகவே நம்ம லைனிங் கிளாத்தும் நம்மளோட நல்ல கிளாத்தும் சேர்த்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நல்ல கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து பேக் பீஸும் நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் நம்மளோட நல்ல கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் பீஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இனி நம்ம வந்து அதில் எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட சாரீ கிளாத், இதெல்லாமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எக்ஸஸாக இருந்த கிளாத் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டேன். இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து சென்டரில் வந்து ஏதாவது ஒரு மாடல் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் சாரீ பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்டர் வந்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிள் மாடல் தான், ஆனால் வந்து பார்க்கும்போது லுக்காக கரெக்டாக அழகாக இருக்கும். நம்ம வந்து நெக்கோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பார்டரோட சென்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சென்டரும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அந்த சென்டர் போர்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது நம்ம வந்து இந்த அளவில் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. சென்டரில் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணால் நமக்கு அந்த அளவு அப்படியே இருக்கும். இது நம்ம வந்து சைடில் வந்து அந்த கிளாத்தை வந்து ஒரு 1/4 inch அளவுக்கு உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக 1/4 inch அளவுக்கு உள்பக்கமாக மடிச்சுட்டு இந்த கிளாத்தோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து போட போகிறோம். கரெக்டாக அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கரெக்டாக 1/4 inch அளவுக்கு கிளாத்தை உள்பக்கமாக மடிச்சு விட்டு இந்த கிளாத்தோட ஓரத்துல ஒரு ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சென்டர்ல வந்து கரெக்டா அந்த பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து பார்டரை வந்து அந்த நெக்கோட அளவுக்கு அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன், கரெக்டா வந்திருக்கு. இனி நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து எப்போ மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம், ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து இந்த கிளாத்தை நெக் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸை வந்து டபுளாக மடிச்சுக்கோங்க. கிராஸ் பீஸை டபுளாக மடிச்சுட்டு கரெக்டாக அதை நெக்கில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நெக்கில் வச்சுட்டு ஒரு 4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இன்னும் வந்து உள்பக்கமாக லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் கிளாத்தை. இந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே கட் பண்ணிடாமல் அந்த கிளாத்தில் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத்தும் அந்த உள்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெட்டு பகுதி கிளாத்தும் சேர்த்து வர மாதிரி கிளாத்தை வச்சுட்டு அந்த கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங், கரெக்டாக அந்த மாதிரி கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸை அப்படியே உள்பக்கமாக ராங் சைடாக உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அதோட இன்னொரு ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங், கரெக்டாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அழகாக வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து பேக் நெக்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வச்சு இதே சேம் ப்ரொசீஜரில் பேக் நெக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக் நெக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலாம். ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 ஷோல்டரை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக எடுத்துட்டு 4 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் அதிகமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஷோல்டர்லையும் 4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட்டுக்கு அதிகமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 2 பக்கம் ஷோல்டருமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட கீழ்ப்பக்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு 4 இன்ச்சு விடையும் கம்மியாக நான் வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சிருக்கேன். இந்த சாரீ கிளாத்தில் இருக்க அந்த கீழ்ப்பக்க பார்டரில் இருக்க அந்த லைனை லைட்டாக அந்த கிளாத்தை வந்து மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவ்லையும் நம்ம வந்து லைட்டாக அதை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் அந்த பார்டரோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லைட்டாக 4 இன்ச்சுக்கும் கம்மியாக மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னொரு பக்கம் ஸ்லீவ்லையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவ்லையுமே கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கரெக்டாக அந்த கம்மி பண்ணி அரை இன்ச் குளிச்சு கம்மி பண்ணி வரைஞ்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா ஸ்லீவில், அந்த பாயிண்ட்டும் நம்மளோட ஃப்ரண்ட் பீஸும் சுடிதார் டாப்போட ஃப்ரண்ட் பீஸும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அது மாதிரி ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டர்லேருந்தே நம்ம வந்து ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மளோட டாப் போர்ஷனும் ஸ்லீவையும் கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நம்மளோட டாப் போர்ஷன் கூடால ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த குளிச்சு வெட்டின பக்கம் வந்து ஃப்ரண்டில் வரணும். கரெக்டாக அந்த கிளாத் ஃப்ரண்டில் வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம இனி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் இன்னொரு பக்கம் ஸ்லீவும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து டாப் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷன் தான் நம்ம இனி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இனி நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷனுக்கு 6 பீசஸ் அப்படின்ட்டு 2 பார்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 6 பீசஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வரும், இன்னொரு 6 பீசஸ் வந்து நமக்கு பேக் போர்ஷனுக்கு வரும். அதில் இருக்க ஒரு 6 பீசஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி 2 பீசஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 பீசஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டா ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். கரெக்டா 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 2 பீசஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இனி நம்ம இன்னொரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டா அந்த செகண்ட் பீஸ் வச்சோம் பாத்தீங்களா, அந்த பீஸ்க்கு மேல 3rd பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு ஸ்டிச்சிங். இதே மாதிரி தான் நம்ம வந்து 6 பீசஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 3 பீசஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்து நம்ம வந்து 4th பீஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க 3 பீசஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்க. நான் வந்து 6 பீசஸும் நான் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக ஒரே அளவில் வர மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க 6 பீசஸ், இந்த 6 பீஸையுமே அதே சேம் ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 பீஸும் சேர்த்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் 6 பீஸஸும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக நமக்கு இப்போ வந்து 6 பீஸஸும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ஒரு லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த 6 பீஸஸையும் அந்த ஒரு லைனிங் கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். கரெக்டாக அந்த இடுப்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம லைனிங் கிளாத்தும் நம்மளோட அந்த 6 பீசஸ் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, நம்மளோட சுடிதாரோட டாப் போர்ஷனும் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்மளோட சாரி கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்த்து நான் வந்து ஸ்கர்ட் போர்ஷனில் மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து நம்மளோட சாரி கிளாத்தும் நம்மளோட லைனிங் கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னொரு பீஸும் கரெக்டாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷன் எல்லாமே லைனிங் கிளாத் கூட எல்லாம் சேர்த்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து அந்த ஸ்கர்ட் போர்ஷனும் நம்மளோட டாப் போர்ஷனும் சேர்த்து நம்ம இனி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த சேரீ கிளாத்தும் டாப்போட சேரீ கிளாத்தும் ஸ்கர்ட்டோட சேரீ கிளாத்தும் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைனிங் கிளாத்தும் வெளிப்பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். நம்மளோட டாப் கிளாத்தும் நம்மளோட ஸ்கர்ட் கிளாத்தும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் வந்து போட்டாச்சு. இப்போ நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷனும் நம்மளோட டாப் போர்ஷனும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டாச்சு. பாருங்க, ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும், இப்போ நான் வந்து பேக் பக்கம் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸும் ஸ்கர்ட் பீஸும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுடலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் சைடும் இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டும் டாப்பும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாப்பும் ஸ்கர்ட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து லைனிங் கிளாத்தோட கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு 2 மடிப்பு வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் நமக்கு வந்து லைனிங் கிளாத் இருக்கும். அந்த லைனிங் கிளாத்தையும் 4 இன்ச் அளவுக்கு 2 மடிப்பு மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து ஒரு பக்கம் ஓரம் தான் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஒரு பக்கம் ஓரத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். sleeve la irundhe stitch panikonga nama vandu 1 inch vandu extra va stitching kaga eduthirundom the 1 inch alavula vandu stitch panikonga skirt portion la vandu stitch பண்ணும்போது lining cloth தனியா நம்ம வந்து join பண்ணனும் அதே மாதிரி நம்மளோட saree cloth வந்து தனியா join பண்ணனும் first நீங்க வந்து இந்த saree cloth ரெண்டையும் first நீங்க வந்து stitch பண்ணிக்கோங்க first நீங்க வந்து அந்த saree cloth ரெண்டும் தான் stitch பண்ணனும் பாத்துக்கோங்க கரெக்ட்டா stitch பண்ணிக்கோங்க stitch பண்ணியாச்சு இனி நம்ம வந்து lining cloth ரெண்டையும் சேர்த்து stitch பண்ணலாம் ஓரம் வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது ஸ்கர்ட் portionல இந்த மாதிரி தான் நாம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும் இனி நாம வந்து அந்த லைனிங் கிளாத் ரெண்டும் சேர்த்து ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இப்போ நாம வந்து ஒரு பக்க ஓரம் வந்து ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு இனி நாம வந்து ஸ்கர்ட்டோட கீழ் பக்கம் வந்து நாம வந்து border வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் பாத்தீங்களா அதுக்கு நீங்க வந்து கீழ் பக்கம் வந்து அந்த border வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கரெக்ட்டா அந்த ஸ்கர்ட்டோட கீழ் பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம் கரெக்ட்டா அந்த border piece கரெக்ட்டா அந்த ஸ்கர்ட்டோட கீழ் பக்கம் வச்சிட்டு ஒரு 1/4 inch அளவு distance விட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட போறோம் கீழ் பக்கம் வந்து இந்த border வச்சு ஸ்டிட்ச் பண்றனால தான் நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் வந்து join பண்ணியிருந்தேன் இனி நம்ம வந்து இந்த border வந்து skirt portionோட கீழ் பக்கம் வச்சு நம்ம வந்து stitch பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் ஓரமும் நம்ம வந்து join பண்ணி எடுத்துக்கலாம் அப்ப நமக்கு வந்து finishing வந்து நல்லா இருக்கும் அதுக்காக இப்போ நான் வந்து border வந்து full-ஆவே stitch பண்ணி முடிச்சிட்டேன் இனி நம்ம வந்து border அப்படியே இந்த மாதிரி கீழ் பக்கமா எடுத்து விட்டுக்கோங்க skirtோட கீழ் பக்கமா எடுத்து விட்டுட்டு அந்த borderோட மேல் பக்கம் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து போட போறோம் அப்பதான் border வந்து ஸ்டிஃபா கரெக்ட்டா கீழ் பக்கம் பார்த்து நிக்கும் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணோம் பாத்தீங்கன்னா அந்த தையல் தும்பு பகுதி வந்து மேல் பக்கம் வரமா எடுத்துக்கோங்க மேல் பக்கம் வரமா எடுத்துட்டு கரெக்ட்டா அந்த ஸ்கர்ட் portion இருக்கு பாத்தீங்களா நம்மளோட borderக்கு மேல இல்ல அந்த ஸ்கர்ட் portionக்கு மேல கரெக்ட்டா அந்த மாதிரி அந்த ஓரத்துல ஒரு ஸ்டிச்சிங் அந்த borderம் நம்மளோட ஸ்கர்ட் portionம் சேர்த்து ஜாயின்ட் ஆகுற அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க அப்ப நமக்கு border வந்து கீழ் பக்கம் பார்த்து ஸ்டிஃபா கரெக்ட்டா இருக்கும் ஃபுல்லாவே ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இப்போ நாம வந்து border வந்து நம்ம சுடிதாரோட கீழ் பக்கம் வந்து ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு இனி நாம வந்து இன்னொரு பக்கம் ஓரமா நாம வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் saree cloth தனியா ஸ்டிட்ச் பண்ணனும் அதுக்கு அப்புறம் நம்மளோட லைனிங் cloth தனியா வந்து நம்ம வந்து சேர்த்து ஸ்டிட்ச் பண்ணனும் நான் இப்போ வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் அதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டேன் இனி நம்ம வந்து உங்களோட அளவுக்கு கரெக்ட்டா ஆர்ம் கோல் அளவெல்லாம் மார்க் பண்ணி நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாவே ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு நம்மளோட அனார்கலி சுடிதார் ஓல்ட் சாரீல இருந்து சூப்பராவே கன்வர்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க நம்ம வந்து கடையில வாங்குற அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வீட்லயே நம்ம வந்து ஓல்ட் சாரி இருந்துச்சு அப்படினா அத வந்து அனார்கலி சுடிதாரா நம்மளே ஸ்டிட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரா அழகா இருக்கும் வீட்ல பிகினர்ஸ் நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த அனார்கலி சுடிதாரோட சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படினா XL சைஸ் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா கொஞ்சம் ஒரு 65 kg weight உள்ளவங்க எல்லாமே இந்த சைஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ Instagram and Facebook பேஜ்ல நீங்க வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்க